கன்னட சூப்பர் ஸ்டார் தர்ஷன் தன்னுடைய ரசிகரை படுகொலை செய்யவில்லை. இந்த கொலை வழக்கில் அவர் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறார். தர்ஷன் ஒரு அப்பாவி, தர்ஷனை உடனே விடுதலை செய்யுங்கன்னு கர்நாடகாவில் தர்ஷனின் ரசிகர்கள் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் தர்ஷனை வச்சிருக்கிறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் முழுக்கவே சாமியானா பந்தல் போட்டு டென்ட்டெல்லாம் போட்டு ரசிகர்கள் உள்ளே நுழைஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு ஈகாக்க நுழையாத அளவிற்கு சுதந்திர இந்தியாவில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனை கவரப் பண்ணது ஃபஸ்ட் டைம். அப்போ தர்ஷன் உண்மையிலே குற்றவாளியா இல்லையா, தன்னுடைய ரசிகர் அவர் படுகொலை செய்தது உண்மையா இல்லையா, இந்த வழக்கில் அடுத்து என்னென்ன நடக்கிறது, உள்ளதுள்ளபடி தெல்ல தெளிவாக எல்லோருக்கும் புரியும்படி சுருக்கமாக இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அதற்கு முன்பு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, தனது காதலியை தப்பாக பேசுகிற தனது ரசிகரை தர்ஷன் கொலை செய்தது உண்மையா இல்லையா, உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உலகத்திலேயே செல்வம் அதிகமாக செழிக்கக்கூடிய கொழிக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தமிழில் இருக்கக்கூடிய சினிமா இண்டஸ்ட்ரி, அதே போல் தெலுங்கில் இருக்கக்கூடிய சினிமா இண்டஸ்ட்ரி, அதே மாதிரி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சாண்டில்வுட் அப்படின்னு அதை சொல்லுவாங்க, அந்த கன்னட சினிமா இண்டஸ்ட்ரி. எப்போதுமே மாஸ் படங்கள் அங்கே கொண்டாடப்படும். மாஸ் படங்களில் நடிக்கக்கூடிய ஹீரோஸ் வந்து ஒரு பெரிய ஒரு டெமிகாட் ஃபிகராக பார்க்கப்படும். அந்த வகையில் இன்னைக்கு லீடிங் ஸ்டார்களில் ஒருவர் சேலஞ்ச் ஸ்டார் தர்ஷன். அவர் படம் வெளியில் வருவது வெறும் பட வெளியீடு கிடையாது, அது ஒரு திருவிழா கொண்டாட்டம். கலெக்ஷன் கிங் சேலஞ்ச் ஸ்டார் தர்ஷன், அவருடைய கிரைம் ரெக்கார்டும் ரொம்ப பெருசு, இது ஒன்றும் அவருக்கு புதுசு கிடையாது. எப்போதுமே அவர் ஏதாவது ஒரு சர்ச்சையில் அடிக்கடி சிக்குவார். அதே சமயம் அவருடைய ரசிகர்கள், சாரி அவங்க ரசிகர்கள்னு சொல்லக்கூடியது, வெறியர்கள், வெறித்தனமான பக்தர்கள் அவர் மீது, அவருடைய படங்கள் மீது அதீத நம்பிக்கையும் அதீத காதலும் பற்றும் வைத்திருப்பவர்கள். இப்படிப்பட்ட இந்த தர்ஷன் என்ற நடிகரினுடைய பர்சனல் லைஃப் 10 வருஷமா எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸுங்க. அவருடைய மனைவி குழந்தை அவங்க இருக்கிறாங்க. பட் 10 வருஷமா இவர் யாரோட மோஸ்ட்லி லிவின்ல இருக்காருன்னு பார்த்தா வேறொரு நடிகையோடு அவர் ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருப்பதா சொல்றாங்க. யார் அந்த நடிகை? அவங்க பேர் பவித்ரா கவுடா. ஒரு மாடலாக வாழ்க்கையை தொடங்கின பவித்ரா நடிகையாக மாறி தர்ஷனோடு பழகி பொட்டிக்கெலாம் ஆரம்பித்து ஒரு 10 ஆண்டு காலம் தர்ஷனோடு திருமணத்தை தாண்டிய ஒரு உறவில் இருந்ததாக சொல்லப்படுது. பவித்ரா ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தானவங்க, அவங்களுக்கு தனியாகவும் குழந்தைருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சோசியல் மீடியாவில் தனது ஆண் நண்பர் தர்ஷனோடு இருக்கக்கூடிய ஃபோட்டோவை பகிர்ந்து 10வது ஆண்டு நிறைவை கொண்டாடி இருக்கிறாங்க பவித்ரா கவுடான்ற அந்த நடிகை. இந்த தர்ஷனோட லட்சக்கணக்கான ரசிகர்களில் ஒருவர் தான் ரேணுகா சுவாமி. யார் இந்த ரேணுகா சுவாமி? கர்நாடகாவில் சித்ரதுர்கா பகுதியில் அப்போலோ ஃபார்மசியில் மாதம் 20,000 ரூபாய்க்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு சாமானியர். படம் பார்த்தோமா, கைத்தட்டோமா, ரசித்தோமா, அந்த நடிகர் நமக்கு பிடிச்சதா, அதோடு விட்டுருவோம். சரி, அவருடைய ரசிகர், அவர் இன்னும் கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் இந்த ரேணுகா சுவாமி என்ன தெரியுமா பண்ணாரு? தன்னுடைய தலைவன் தர்ஷன் திருமணத்தை தாண்டி உறவில் இருக்கிற அவருக்கு ஒரு கெட்ட பேர் வருது. அதுக்கு காரணம் யாரு? எஸ், இந்த நடிகை பவித்ரா கவுடா தான். அவங்க போட்ட போட்டோவில் போய் கண்ணாபினான்னு கமெண்ட் போடுறார். ஃபேக் ஐடியிலிருந்து தப்பு தப்பா டிஎம் டைரக்ட் மெசேஜ் அனுப்புறார். ஏற்கனவே மன அழுத்தத்தில் இருந்த, இந்த மாதிரி திருமண சர்ச்சைகளில் இருந்த பவித்ரா கவுடா அதனால ட்ரிகர் ஆகிறாங்க. ட்ரிகர் ஆகிறதோடு இல்லாமல் தன்னுடைய ஆண் நண்பர் தர்ஷன் கிட்ட சொல்லி புலம்புறாங்க. அவர் தான் பெரிய ஸ்டார் ஆச்சு, ஒரு மிகப்பெரிய ஒரு எட்ஜில் இருக்கிறாரு, அவர் வந்து கிளவுட் லைனில் இருக்கிறார். உடனே என்டர்டைன் பண்ணுறாரு. அவர் கர்நாடகா முழுக்க ரசிகர்கள் இருக்காங்க. இவன் எங்கே இருக்கான்? சித்ரதுர்காவா? சித்ரதுர்காவில் இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகளை வைத்து அங்கேருந்து இந்த பையனை தூக்குறாங்க. காலையில் ஃபார்மசிக்கு வேலைக்கு போனவர் சாயந்தரம் ஆயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு வரலன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பாவங்க, காணாமல் போன அந்த ரேணுகா சுவாமியினுடைய மனைவி 3 மாதம் கர்ப்பமாக இருக்காங்க. வர 28ஆம் தேதி அவர்களுக்கு திருமண அனிவர்சரி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரை காணமே என்னாச்சுன்னு பார்த்தா, சில நாட்கள் கழித்து அவங்க சித்ரதுர்காவிலிருந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனால் ஒரு டிச் வருது. அந்த இடத்துல நாய்கள் கடித்து மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு உயிரற்ற சடலம் கிடைக்குது. போலீஸ் கைப்பற்றுறாங்க. ஒருவேளை தற்கொலையாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. அந்த நேரம் பார்த்து திடீர்னு 3 பேர் வராங்க. சார், நாங்கள் தான் வந்து இது மாதிரி ரேணுகா சுவாமியை அடித்து கொண்டுட்டோம், ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறுல இப்படி பண்ணிட்டோன்றாங்க. சரிப்பா, சரண்டர் ஆகிடுங்கன்னு சரண்டர் ஆகி அந்த சரண்டரான 3 பேரை விசாரிக்கும் போது பார்த்தா முன்னுக்கு பின் முரணானவே பதில் சொல்கிறாங்க. இந்த ரேணுகா சுவாமிக்கு எப்போ காசு கொடுத்தீங்க, ஏன் காசு கொடுத்தீங்க, காசு கொடுத்துருக்கு என்ன தச்சு, ஒன்றும் இல்லை. அவர் ஃபோனுக்கு உங்கள் ஃபோனில் ஏதாவது கால் போயிருக்கா, ஒன்றும் இல்லை. எங்கே வச்சு அடிச்சிங்க, எதுவுமே சொல்ல முடியல. சந்தேகப்பட்ட போலீஸ் வழக்கமாக விசாரிக்கிற முறையில் விசாரித்தா தான் தெரியுது, சரண்டரான 3 பேரும் கொல்லவே இல்லை. அவங்கெல்லாம் ஆளுக்கு 10 லட்சம் ரூபா காசை வாங்கிட்டு
போலியாக வந்து சரண்டர் ஆகியிருக்கிறாங்க. அப்போ உண்மையில் என்ன நடந்ததுன்னா, சித்ரதுர்கா அப்போலோ ஃபார்மஸியில் வேலைக்கு வந்த ரேணுகா சுவாமியை நடிகர் தர்ஷன், நடிகை பவித்ரா கவுடா அவர்களின் மீது இருந்த அன்பின் காரணமாக தர்ஷனுடைய ரசிகர்கள் கடத்தி வண்டியில் கொண்டு வந்து தர்ஷன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷெட்டில் அடைச்சி வைக்கிறாங்க. அந்த ஷெட்டில் இது மாதிரி லோன் இஎம்ஐ கட்ட முடியாத வண்டிகள்லாம் அடைத்து வைக்கக்கூடிய ஒரு ஒரு நம்பர் டூ பிஸ்னஸ் நடக்கக்கூடிய ஒரு ஷெட்டு. அங்கே சினிமாவில் வர மாதிரியே அந்த ஆளை கட்டி போட்டிருக்காங்க பாவங்க அந்த ஆள். அந்த இடத்திற்கு பவித்ரா கவுடாவும் இவரும் தர்ஷனை நேரில் வந்து நிற்க, நீ டிஎம்ல என்னென்ன மெசேஜ் பண்ண, என்னெல்லாம் திட்டி அமிச்ச, இப்போ நான் யாருன்னு தெரியுதான்னு எல்லாரும் சேர்ந்து அடிச்சிருக்கிறாங்க. இருந்த ரவுடிகள் அடிச்சிருக்கிறாங்க, தர்ஷனும் அடிச்சிருக்கிறார், ஏன் அந்த அம்மாவும் அடித்ததாக சொல்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் அடித்து அவருடைய மூக்கெல்லாம் உடஞ்சிருக்கு. அவர் அங்கேயே விட்டுட்டு தர்ஷனும் அவருடைய பெண் தோழியும் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் இந்த ரேணுகா சுவாமி இறந்து போயிட்டார். உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த சடலத்தை தர்ஷன் சொன்னதற்கெனங்க கொண்டு போய் ஒரு கூவை மாதிரி ஒரு இடத்துல போட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் மூணு பேரை காசுக்கு செட் பண்ணி நீங்களே போய் சரண்டர் ஆகிடுங்க, குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இல்லை, நாங்கள் தான் கொண்டுட்டோம்னு சொல்லுங்கன்னு இந்த ஹோல் திங்கும் ஸ்கெட்சு போட்டு தர்ஷன் பண்ணியிருக்காருன்னு போலீஸ் அவர் அடுத்த நாள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது போய் நேரில் போய் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. இப்போது இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ தர்ஷனுடைய வக்கீல் இருக்கார் பாருங்க, மிஸ்டர் அனில் பாபு. அவர் என்ன வாதாடுறாருன்னா, சம்பவ இடத்துல ஏதாவது நீங்கள் வந்து ஃபூட்டேஜ் இருக்கா, யாராவது ஐ விட்னஸ் இருக்காங்களா, வெறும் போலீஸ் சொல்கிற ஸ்டோரியை நீங்கள் எப்படி நம்புவீங்க, ஏதாவது சிசிடிவி ஃபூட்டேஜ் இருக்கா, ஒரு எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இருக்குது, தர்ஷனுக்கு சொந்தமான இரண்டு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விரைந்து சென்றதற்கான அந்த பக்கத்தில் இருந்த கடைகளில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபூட்டேஜ் இருக்கு, அது மட்டும்தான் தெரியுது, உள்ள தர்ஷன்றதே தெரியலை. ஸோ இதற்கும் தர்ஷனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஒரு ஸ்ட்ராங் வாதத்தை தொடங்கியிருக்கிறார். இந்த வழக்கில் தர்ஷன் உண்மையிலேயே வெகுண்டு கோபப்பட்டு இந்த கொலையை செய்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக இதற்கு நீதி வேண்டும். இது மனிதத்தன்மையற்ற செயல். ஒரு ஹேட்டருக்கு எதிராக, ஒரு ட்ராலுக்கு எதிராக நம்ம நடவடிக்கை எடுக்கணும்னா சைபர் போலீஸ்க்கு ஒரு இமெயில் அனுப்பலாம், காவல்துறையில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். சாதாரண மனிதன் கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட சைபர் போலீஸ் உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. இவரை மாதிரி செலிபிரிட்டி, இவங்கள மாதிரி ஒரு பெரிய செலிபிரிட்டி இல்லாட்டினா இன்னும் துரிதமாக கூட ஆக்ஷன் எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லையா, பிளாக் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிவிட்டு போகலாம். நெகட்டிவ் கமெண்ட் போடுறவனைகள்லாம் தட்டி தூக்கணும்னா இந்த நாட்டில் நிறைய பேர் நிறைய பேரை தட்டி தூக்கணும். தங்களுடைய வேலை என்ன என்பதை புரிந்து கொண்டு இந்த நட்சத்திரங்கள் அந்த ஈகோவெல்லாம் விட்டுட்டு அடுத்த லெவலை பார்த்து அடுத்த நிலையை நோக்கி போவதற்காக உடைக்க வேண்டுமே தவிர, இதை போன்ற மனிதத்தன்மையற்ற செயலில் ஈடுபடுவது தவறு. இது தவறா குற்றமா கோர்ட்டு சீக்கிரமாக தீர்மானிக்க போகுது. ரேணுகா சுவாமியை பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு ஒரு வேலை இருந்ததுங்க. 20,000 ரூபாய் சம்பளம் மாதம் தூரம் வந்துக்கிட்டு இருந்தது. மனைவி 3 மாதம் சகனம் வந்து கர்ப்பமாக இருந்தார். வர 28ஆம் தேதி அவர்களுக்கு அனிவர்சரி. அந்த அழகான குடும்பத்தை விட்டு எவனோ ஒரு குடும்பத்தை விட்டு எவ கூட போனால் உனக்கு என்ன வந்தது, தேவையா? ஃபேக் ஐடின்ற பேரில் முகத்தை மறைச்சிக்கிட்டு எவனையோ போய் திட்டுறதால நமக்கு என்ன ஆனந்தம் வந்துட போகுது? வாழ்க்கையில் இதனால் 10 ரூபாய் உருப்பிட முடியுமா? நம்ம மனைவியை விட்டு, நம்ம குடும்பத்தை விட்டு, நம்ம குழந்தைகளை விட்டு, நம்ம அப்பா அம்மா விட்டு எவனோ ஒருத்தனுக்காக எங்கேயோ போய் சண்டை போடுவது என்னங்க நியாயம்? இதில் என்ன கிடச்சிட போகுது? ஒரு உயிர் போயிடுச்சு. இப்போ அந்த நடிகர் சேலஞ்ச் ஸ்டார் பீக்கில் இருந்தார், அவருடைய பவர் போயிடுச்சு, புகழ் போயிடுச்சு, சொகுசு வாழ்க்கை போயிடுச்சு. இந்த வழக்கில் அந்த அம்மாவும் பெண் தோணியும் ஈடுபட்டிருக்கிறதால அவங்களையும் இந்த வழக்குக்குள்ளே கொண்டு வராங்க. குற்றம் நெறிக்கப்பட்டால் அந்த அம்மாவுக்கு வாழ்க்கையே போயிடுச்சு. இவருடைய மனைவி இருக்காங்க பாருங்கள், அந்த மனைவி அந்த குழந்தை அவர்களுக்கும் நிம்மதி போயிடுச்சு. ரேணுகா சுவாமி என்ற ரசிகனுக்கு உயிரே போச்சு. அவருடைய மனைவிக்கு, அவருடைய அன்பான கணவர், சாதாரண ஒரு சாமானியர், அவர் போயிட்டாரு. அந்த அம்மாவுடைய வயிற்றில் இருக்க பாருங்கள், 3 மாத கரு, அது என்னங்க தவறு பண்ணிச்சு? அதற்கு கிடைக்க வேண்டிய ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை, ஒரு அன்பான அப்பா, அவர் இல்லாமல் போயிட்டார். சோசியல் மீடியாவில் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறது, ஹேட்ரடை பரப்புறது, எவனையோ ஒருத்தனை போய் திட்டுறது, இதை நாம் நிறுத்த வேண்டும். யாராவது ஒருத்தன் திட்டாங்கிறதுக்காக இந்த செலிபிரிட்டிஸ் இப்படி கீழ்த்தனமாக இறங்கி செயல்படுவதும் திருத்தப்பட வேண்டும். இந்த வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உண்மையில் என்ன நடந்திருக்கோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதை குறித்து நாம் எடுத்து பேசலாம் அதையும் நீங்கள் தெரியப்படுத்துங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதை நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி, வணக்கம்.